அவை மாண்பை மீறினது சபாநாயகரா ஆளுநரா? இந்த வாதம் இந்த முறை கிளம்பி இருக்கு. நான் என்ன மாதிரி வார்த்தையை பிரயோகிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி யார் பேசினாங்களோ அதுக்கு பதிலடியாக தான் நான் பேச முடியும். ஸோ இதில் யார் தவறு செய்தார்கள் என்று பார்த்தா, முதல்ல தவறு செய்தது தமிழ்நாடு மக்களும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி. இதுவரை கவர்னரையும் அவமதிக்கவில்லை, தேசியத்தை அவமதிக்கலை. சிலதெல்லாம் ஏற்க முடியாத வரிகள் இருந்தது, வார்த்தைகள் இருந்தது. இதெல்லாம் சொல்றதுக்கு இவருக்கு ரைட்ஸே கிடையாது. இந்திய ஜனாதிபதி பங்கேற்கிற நிகழ்ச்சியில் மட்டும்தான் முதலில் தேசியதும் கடைசியில் தேசியம், அங்கே மட்டும்தான் அந்த புரோட்டோகால். அப்போ வந்து தமிழ்நாட்டின் ஜனாதிபதியா? தமிழ்நாடு அரசு ஈட்டி அனுப்புகிற சட்டத்தில் குறை இருக்குன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு வேற என்ன வேலை பார்க்குறீங்க? திமுக அரசாக்கு நீங்கள் குறைச்சல் கொடுங்கன்னு சொல்லி இங்கிருந்தோ வருகிற ஒரு அழுத்தத்தின் காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதாவது செய்து தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்தத்தை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்துக்கிறீங்க. ஓகே, ஆளுநர் மரபை மீறினார் அப்படின்னா சபாநாயகரும் அதே தானே பண்ணியிருக்காரு? சபாநாயகர் செய்த தவறு நான் மறுக்கவே மாட்டேன். சபாநாயகர் இவர் என்ன சொன்னார், 1942 அப்புறமா வந்து காந்தியோடைய போராட்டம் பிசு பிசுத்து விட்டது, நேதாஜி எல்லாம் வந்து வெள்ளக்காரன் ஓடி போயிட்டேன் போய் புழுகிறாரு, யூபிஎஸ்சி தேர்வுக்கு இப்படி தான் வரலாறு படித்தாரா? ஆனால் சொல்கிற இந்த விஷயமுமே இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சி கலைக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை ஆளுநர் மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆட்சியில் கலைக்க முடியாதுங்க, அதெல்லாம் வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநரின் வெளிநடப்பு என்பது இது முதல் முறை அல்ல. பட் என்னென்ன காரணங்கள் அவர் தரப்புலேருந்து முன் வச்சிருக்கிறார், சபாநாயகரின் தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடந்தது விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் குபேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவரோட முதல் முறை கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த வெளிநடப்பை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவை மாண்பை மீறினது சபாநாயகரா ஆளுநரா? ஏன்னா இந்த வாதம் இந்த முறை கிளம்பி இருக்கு. நான் என்ன மாதிரியான ஆயுதத்தை எடுக்கிறேன் என்பது வந்து என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறார், நான் அல்ல. நான் என்ன மாதிரி வார்த்தையை பிரயோகிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி யார் பேசினாங்களோ அதுக்கு பதிலடியாக தான் நான் பேச முடியும். ஸோ இதில் யார் தவறு செய்தார்கள் என்று பார்த்தா, முதல்ல தவறு செய்தது கவர்னர் ரவி. ஆமாம், அவர் வந்து ஒரு திட்டத்தோடு தமிழ்நாடு ஆளுநராக வந்திருக்கிறார். பாஜகவுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு செயல் திட்டத்தோடு வந்திருக்கிறவர் கவர்னர். அவர் வேறு நோக்கமே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு குற்றம் குறை கண்டுபிடிக்க வேண்டும், அரசாங்கத்தை முடக்க வேண்டும், இந்த ஆளும் திமுக அரசை ஒரு அன்பாப்பர் செய்யணும், இதுதான் நோக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதற்காகத்தான் நேற்று வந்து ஆளுநர் உரை எப்போதும் போல் தொடங்குது, எப்பவுமே அஜெண்டா கொடுப்பாங்க. அஜெண்டாவில் வந்து நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், என்னென்னா தேசிய கீதம் வாசிக்கப்பட வேண்டும்ங்கிறேன். நான் கேட்குறேன், தேசிய கீதம் வந்து என்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவமதிச்சிருக்கு? தமிழ்நாடு மக்களும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இதுவரை கவர்னரையும் அவமதிக்கவில்லை, தேசிய கீதம் அவமதிக்கலை. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஒரு சிஎம் இருந்தார், தமிழிசை கவர்னர் இருந்தாங்க, எந்த நிகழ்ச்சிக்கும் தமிழிசை கூப்பிடல. அப்படி இருக்கும்போது எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் கவர்னரை போய் அழைக்கிறார்கள். இதே சபாநாயகர் அப்பாவு தான் போய் உங்களை இன்விடேஷன் கொடுக்குறார், வாங்க வந்து பேசுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு அரசாங்கத்திடம் நீங்கள் என்ன சொல்லலாம்? அந்த அந்த அதில் வந்து உரையில் வந்து சிலதெல்லாம் ஏற்க முடியாத வரிகள் இருந்தது, வார்த்தைகள் இருந்தது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவருக்கு ரைட்ஸே கிடையாது. கவர்னர் என்பது ஒன்றுமே கிடையாதுன்றது பல முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஏற்றி அனுப்புகிற இந்த தீர்மானத்தையும் சட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி பல முறை கூட்டி இருக்கிறது. ஆனாலும் கவர்னர் அடங்குவதில்லை. அந்த அடங்காத தன்மைக்கும் நேற்று ஒரு சான்றாக வெளிநடப்பு செஞ்சிருக்கார். இதை தவிர அதில் ஒன்றும் பெரிய விஷயமா எதுவும் இல்லை. அவர் தரப்புலேருந்து முன்வைக்கப்படுறது உண்மைக்கு புறம்பானதாக இருந்துச்சு, அதான் என்னால் வாசிக்க முடியலன்னு ஒரு விஷயம் சொன்னாலும், தேசிய கீதம் பாட வேண்டும் முன்னாடி அப்படின்னு நான் என் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது, ஆனால் அதை அவங்க மீறி நடந்துக்கிறாங்க. அதற்கு முன்பாக மரபை மீறி இவரும் பேசுகிறாரு தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்பாக.
அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அந்த கோரிக்கையை ஏற்பதில் என்ன நடக்குது? தமிழ்நாடு இவ்வளவு காலமாக சட்டமன்றத்தில் பின்பற்றப்படுவது என்ன? இவங்க சொல்கிற மாதிரி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, பிறகு முடிவில் தான் தேசிய கீதமாக, அதை மாற்றிப்பறதுல ஏதாவது இல்லை? ஒரு மரபுன்னு வரும்போது சட்டம் கிடையாது, மரபு. இந்த மரபு என்பது தமிழ் தாய் வாழ்த்து வந்து நிகழ்ச்சி தொடங்கும் போது பாடப்படுகிறது. சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்வாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் தொடக்கத்தில் பாடப்படும், முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் வந்து காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று. இந்திய ஜனாதிபதி பங்கேற்கிற நிகழ்ச்சியில் மட்டும்தான் முதலில் தேசிய கீதம், கடைசியில் தேசிய கீதம். அங்கே மட்டும்தான் அந்த புரோட்டோகால், அங்கே மட்டும்தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டின் ஜனாதிபதியா ஆர் என் ரவி? இதற்கு முன்பாக இதே சட்டமன்றத்தில் அதே மாதிரி ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் தேசிய கீதம் பாடப்பட்டது. ஏன் அப்போ பண்ணீங்களே, இப்போ பண்ணா என்ன? பிஜேபி வானதி சீனிவாசன் கேட்குறாங்க, கட்டடம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுதான் என்னோட கேள்வி. அவர் ஜனாதிபதியா? தமிழ்நாட்டின் ஜனாதிபதியா? இந்தியாவுக்கு ஜனாதிபதி வராங்க, நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பாடுறாங்கன்றது ஓகே. தமிழ்நாட்டின் ஜனாதிபதி தன்னை பிரகடனம் செய்து கொள்றாரு ஆர் என் ரவி? எங்க ஒரு நானே கேட்குறேன், உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் மீது எந்தவித நம்பிக்கை இல்லை, தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை, நீங்கள் வந்து கலகம் ஏற்படுத்த வேண்டும், ஏதாவது செய்து தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்தத்தையே மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்துக்கிறீங்க. இதற்கு முன்பாக ஜெயலலிதா அவருக்கும் கவர்னருக்கும் தகராறு இருந்தது, அது ஈகோ கிளாஷ். நீங்கள் கலைஞருக்கும் பாத்திமா பேவுக்கும் ஒரு தகராறு இருந்தால் ஈகோ கிளாஷ். எம்ஜிஆர் ஆட்சி கலைத்திருக்கிறார்கள் என்பதில் ஈகோ கிளாஷ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஈகோ கிளாஷ், நான் சொல்வதை கேட்கவில்லை, இவ்வளோதான் பிரச்சனை. 1989-1990களில் கலைஞருடைய அரசு கலைக்கப்படுது, திமுக அரசு. அப்போ வந்து கவர்னர் பர்னால கையெழுத்து போட மாட்டேனார், கவர்னரே வந்து ஒத்துக்கல, ஆனால் ஆட்சி கலைச்சாங்க. இது எல்லாமே ஈகோ கிளாஷ். ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சித்தாந்த ரீதியான தாக்குதல் நடக்கிறது. ஸோ அதை தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் வந்து இவர் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன நியாயம்? பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு வைஸ் சான்சலர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் வந்து சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கவர்னர் போய் அவரை போய் பார்க்குறார். அவர் இன்னும் பதவியில் இருக்கிறாரு, அது என்ன சட்டம் சொல்லுது? அப்படி எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து அவர் மீது வந்து தவறான நடவடிக்கை தமிழக அரசுக்கு எடுத்திருந்தால் தான் நிரபராதின்னு சொல்லி நிரூபித்து விட்டு வந்து உட்கார வேண்டியதானே? அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ந்து அரசு விழாக்கள்லையும் அவர் கலந்துக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி கவர்னர் பார்க்குறாருல. செந்தில் பாலாஜி வந்து நான் நீக்குவேன் நீக்கினவர் தானே. அப்போது அந்த அளவுக்கு வந்து சட்டத்தை மதிக்கிற ஒரு கவர்னர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்து கொண்டார், எப்படி நடந்திருக்கணும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு நோக்கம் வேறு. திமுக அரசாக்கு நீங்கள் குடைச்சல் கொடுங்கன்னு சொல்லி இங்கிருந்தோ வருகிற ஒரு அழுத்தத்தின் காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லாட்டி வள்ளலார் வந்து சனாதனத்தின் உச்சம், வள்ளுவருக்கு திருவள்ளுவருக்கு வந்து காவி கலர் பூசுறது, தமிழ்நாடு தமிழகம் சொல்கிறது, அப்புறம் இங்கேருந்து அது நிறைவேற்றுற சட்டத்தில் வந்து குறை இருக்குதுன்னு 6 மாதம் கழித்து சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் கட்ட பிறகு 8 மாதம் கழித்து சொல்கிறது. இதை விட நாங்கள் வேலை உங்களுக்கு படிக்கிறதோட என்ன வேலை உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு ஏற்றி அனுப்புகிற சட்டத்தில் குறை இருக்குன்னா 2 நாள் 3 நாள் கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு வேறு என்ன வேலை பார்க்குறீங்க? ஏற்கனவே இப்போ தான் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களும் நீதிமன்றம் வரை சென்ற பிறகு நீதிமன்றத்தோட அறிவுறுத்தலின்படி முதலமைச்சரும் ஆளுநரும் சந்தித்து பேசினாங்க. அதன் பிறகும் இந்த மோதல் தொடர்வது சரியா, மாநிலத்திற்கு நல்லதா? ஆளுநரும் முதலமைச்சரும் இணைந்து செயலாற்றினால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறுங்கிறது பல நேரங்களில் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் சுமூக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தின பிறகும் இந்த மோதல் தொடர்வதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்தியில் ஆளுகிற பாஜகவுக்கு எப்படியாவது வந்து தமிழக அரசை வந்து ஏதாவது செய்யணும், ஒரு வந்து செயல்படாத அரசாங்கமாக்கணும், இல்லை என்றால் வந்து ஏதாவது குற்றம் குறை கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஏஜென்ட் ஆகிறது போகிறது தான் கவர்னர். அதே இங்கே வந்து பாஜகவை ஆதரிக்கிற அரசாங்கமாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த கவர்னர் பிரச்சனையும் இருக்காது, எதுவுமே இருக்காது, என்ன சொன்னாலும் நடக்கும். இப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எங்கேயாவது பிரச்சனை வருதுதா? இல்லை. பாஜக அல்லாத மாநிலங்களில் எப்படி இந்த பிரச்சனை வருது? ஏன் கவர்னருக்கு என்ன நோக்கம்? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ நாளைக்கே திமுக அரசாங்கம் பாஜகவை ஆதரிக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் கற்பனையில், இதே இந்த ரவி என்ன சொல்கிறார் தெரியுங்களா, விழுந்து விழுந்து உபசரிப்பார், என்ன ஒன்றா கையெழுத்து போடுவார். தமிழ்நாட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு நடைமுறையிலே ஒவ்வாத ஒரு விஷயத்துக்கு மசோதா அனுப்புனா கூட
சாங்ஷன் வார். அப்போ இதுதான் அவங்களோட நோக்கம் வந்து ஒன்று தான். ஏற்கனவே முதல்ல சொன்னதுதான். சித்தாந்த ரீதியாக தமிழ்நாடு தாக்குதல் நடத்தப்படுகிறது. முன்னதாகவே அனுமதி பெறப்பட்டாச்சு. அவரோட அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த அறிக்கையை வந்து அவருக்கு அனுப்பி ஒப்புதல் பெறப்பட்டு விட்டாது. அப்பயே அவர் முன் வச்சிருக்காரு, இந்த மாதிரி தேசிய கீதம் முன்னும் பின்னும் கண்டிப்பாக இயக்கப்படணும் அப்படின்னு. அதற்கும் ஒரு பதில் கடிதம் தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாக பின்பற்றப்படும் நடைமுறை இதுதான், நடைமுறையை மரப மாற்ற முடியாதுன்னு. அப்போ அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும், ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு இவங்க தேசிய கீதம் இயக்கப்பட மாட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து தான் இயக்குவாங்கன்னு. அதையும் மீறி அவைக்கு வந்து பிறகு வெளிநடப்பு செய்வது எப்படி? ஒரு மூத்த பத்திரிகையாளராக நெடுங்காலமாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தவரா உங்களோட பார்வையில்? நான் ஒன்று சொல்லட்டுங்களா, உண்மையிலே தேசிய கீதத்தை அவமதிச்சது வந்து சபாநாயகரோ தமிழ்நாடு சட்டமன்றமும் இல்லை, தேசிய கீதை அவமானப்படுத்தியது ஆர் என் ரவி அவர்கள். நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் நீங்கள் வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யலைல்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கவர்னருக்கு தேசிய கீதம் கண்டிப்பாக ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கார், யூபிஎஸ்சி தேர்வு எழுதியிருக்கார். இல்லைன்னா கூட அது அவருக்கு மொபைல் இருக்கும், மொபைலில் ஓப்பன் பண்ண தேசிய கீதம் வரும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, என்னுடைய விருப்பப்படி நான் ரொம்ப நேசிக்கிற தேசிய கீதத்தை நான் பாடிவிட்டுத்தான் இந்த உரையை படிப்பேன் அப்படின்னு சொல்லி தேசிய கீதம் படித்ததுன்னு எல்லாம் எழுந்து நின்றுப்பாங்க. தேசிய கீதம் வாசிக்கும் போது படிக்கும் போது யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க, முதலமைச்சர் சபாநாயகர். உண்மையிலே அந்த அறிவு இருந்திருந்தால், அந்த துணிவு இருந்திருந்தால், உண்மையிலே தேசிய கீதம் இது உங்களுக்கு பற்று இருந்திருந்தால் கவர்னர் தேசிய கீதத்தை பாடியிருக்கணும். பாடிட்டு உங்களுக்கு வந்து கேட்பதற்கு காதுகள் வந்து இடம் கொடுக்கவில்லை என்றால் காதை மூடிக்கொள்ளுங்கள் சொல்லுங்க, சொல்லிட்டு படிச்சிருக்க வேண்டியதுன்னு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஏதோ ஒரு காரண காரியம் சாக்கு போக்கு, தேசிய கீதம் நீங்கள் படிங்க, அவங்க இசைக்கலாம் பரவாயில்ல நீங்கள் பாடுங்க, யாராவது தப்பு சொல்ல போகிறாங்களா? அப்போது அவை குறிப்பிலேருந்து நீக்கவும் முடியாது. நீ இது பெரிய பிரச்சனை ஆகிடும். கண்டிப்பாக இது அவர் பாடிட்டு போயிருக்க வேண்டியதானே, அவர் மெதுவாக பாடிட்டு அதுக்கப்புறம் வாசிச்சிருக்க வேண்டியதானே. நோக்கம் அதுவல்ல. நீங்கள் வந்து எப்படின்னா, இது வந்து எல்லோரும் டிவியில் பார்த்துட்டு லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் இப்படி சொன்னேன், ரிப்பீட்டடாக நான் சொன்னேன், என் பேச்சை கேட்கலை, இதெல்லாம் வந்து ஒரு நொண்டி சாக்கு. உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒவ்வாத அந்த அறிக்கையை படிப்பேன்னா நீங்கள் வந்திருக்கவே கூடாது. அங்கே என்ன சொல்லணும், நான் வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னாங்க, இதில் வந்து சில வார்த்தைகள் வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, படிக்காமல் போங்க. எத்தனையோ முறை படிக்காத உரை வந்து இங்கே படித்ததாக கருதி இடம்பெற்றிருக்கிறது பதிவாயிருக்கு. ஓகே, ஆளுநர் மரபை மீறினார் அப்படின்னா சபாநாயகரும் அதே தானே பண்ணியிருக்காரு? சபாநாயகர் செய்த தவறு நான் மறுக்கவே மாட்டேன். சபாநாயகர் அந்த இடத்தில் இவர் கவர்னர் இப்படி செய்தார் என்பதற்காக அவர் பேசிய வார்த்தைகள் அவை குறிப்பில் நீக்கப்பட்டு விட்டது. அதனால் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, எமோஷனல் ஆகிருக்கக்கூடாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு சபாநாயகராக எப்படி அவர் வெளிப்படுத்தினார் சொன்னால், நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன வார்த்தை தான், நான் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறேன், என்ன ஆயுதம் எடுக்கிறேன் என்பது என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறார். அந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கடும் வெள்ளம் வந்தபோது இந்த நிதி வந்து வாங்கி தரவில்லை என்ற வேதனை இருக்குல்ல, உண்மையிலே ராதாபுரம் நெல்லை மாவட்டம், சபாநாயகர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர், நாங்கள் நிதி கேட்குறோம், ரெண்டு மாவட்டமும் தண்ணீரில் 10 நாட்களாக தத்தளித்தது, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த நிதியும் போய் சேரவில்லை, நீங்கள் நிதி கூடுதல் நிதி கொடுத்தால் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியும் அப்படி கேட்கிற போது, ஒரு சபாநாயகர் என்ற அந்த பதவியை மறந்துவிட்டு இந்த அவையை மாண்பை மறந்துவிட்டு எமோஷனலாக பேசிவிட்டார். வேறு ஒன்றுமே கிடையாது, நிதியை கேட்டு வாங்கி தருவதற்கு கூட இவருக்கால் முடியவில்லை என்று சொன்னது தவறே கிடையாது. இல்ல முடியவில்லைன்னு சொல்லல, அப்படி நான் கேட்கலாமா இந்த அவையில? உண்மைதானே, கவர்னராக இருப்பவர் இப்ப மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, அவங்க வந்து என்ன கேட்டாங்க, பெருமாள் கோயிலுக்கு சுற்றுச்சூழல் எழுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. அதே ஊருக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் எது முக்கியம், மக்களுக்கு செல்வதற்கு பாலம் முக்கியமா இல்லை பெருமாள் சுற்றி வர்றதுக்கு சாலை முக்கியமான, அந்த பெருமாளை தூக்கி வர்றதுக்கு மக்கள் வேண்டுமில்ல, அந்த மக்கள் வந்து அவதிப்படுகிறார், அந்த மக்களுக்கு அந்த அடிப்படை தேவை வேணுமில்ல, அந்த சாலை போட்டு கொடுத்தா பெருமாள் தானே வந்துடுவாரா, அந்த பெருமாளை தூக்குவதற்கு 10 பக்தர்கள் வேண்டும் இல்லை, அந்த பக்தர்கள் நடப்பதற்கு சாலை வேண்டுமில்ல. அப்போது உங்களுக்கு எது ப்ரியாரிட்டி, இதுதான் பிரச்சனை. அதான் சித்தாந்த ரீதியாக நீங்கள் நடத்துகிற தாக்குதலில் நீங்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் இந்த முரண் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது
தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்து இப்படி தனிப்பட்ட முறையில் எதுவும் இருக்கக்கூடாது, அதாவது உங்களோட கொள்கைகளின் அடிப்படையில் தனிப்பட்டு செயல்படுது, எதற்கும் பாஜகவுடைய கொள்கைகளுக்கு இணங்கி போவதில்லை அந்த முரண் இருக்கிறதாக இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் போகிறத வச்சு நம்ம சொல்லப்படுறோம். அப்படி இறங்கி போக மாட்டுறாங்க. ஸோ அதனால் தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ்நாடு, தமிழ் தேசியம், திராவிடம், இந்த விஷயங்களையெல்லாம் முடக்கணும், மொத்தமாகவே ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துலையும் அந்த தேசிய கீதம்ங்கிற விஷயத்தின் மூலமாக கொண்டு வர பார்க்குறாங்களா? நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய அளவில் மிக சிறப்பாக தேசியத்தை காதலித்தவர்கள், தேசிய பண்பாட்டத்தை நேசித்தவர்கள். எந்த ஒரு நீங்கள் எங்கேயாவது நீங்கள் நார்த் இந்தியா போய் பாருங்கள், எங்கேயாவது ஒரு காமராஜர் தெரு, எங்கேயாவது வஉசி தெரு பார்த்துட முடியுமா? இங்கே எத்தனை காந்தி தெரு, இங்கே எத்தனை நேதாஜி தெரு, எத்தனை பட்டேல் தெரு, எத்தனை சாஸ்திரி தெரு இருக்குது? ஒரு தெரு நீங்கள் டெல்லியில் காட்டியிருக்கலாம். தமிழ்நாட்டு தியாகிகளை பற்றி இவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டு தியாகிகள் வந்து வரலாறு முடக்கப்பட்டிருக்கு, மறைக்கெடுக்கப்பட்டுருக்கிற இவர் என்ன சொன்னார், 1942 அப்புறமா வந்து காந்தியோடைய போராட்டம் பிசு பிசுத்து விட்டது, நேதாஜி எல்லாம் வந்து வெள்ளக்காரன் ஓடி போயிட்டேன்னு போய் புழுகிறாரு, யூபிஎஸ்சி தேர்வுக்கு இப்படி தான் வரலாறு படித்தாரா? அதனால் தேசியத்தை தமிழ்நாடு போல நேசித்தவர்கள் யாருமே கிடையாது. அகில இந்திய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் நடக்குதுங்க, நான் எழுதல, காங்கிரஸை நேசித்த கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்து காங்கிரஸ் நேசித்த ஜெயகாந்தன் எழுதியிருக்கார். முதன் முதலில் காங்கிரஸுக்காக நோட்டீஸ் அச்சடித்து, சுதந்திர போராட்டத்துக்காக நோட்டீஸ் 50,000-1,00,000 பிரதி அச்சடித்த கொடுத்த ஊர் இந்த ஊர், இந்த மண். பாரதியார் மாதிரி ஒரு இந்தியாவை நேசித்த யாருன்னா கவிஞன் இந்தியாவில் காட்டுங்களேன், தாகூர் கூட நீங்கள் வந்து இந்தியாவை வந்து ஜனகணமன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இமய முதல் குமரி வரை காஞ்சி அந்த வாரணாசியில் போய் நம்ம பல்கலைக்கழகம் வைப்போம், ரெண்டு மொழியும் பரிமாறிக்கொள்வோம் சொல்லி இதெல்லாம் வந்து பாரதி எழுதின கவிதைகள். இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதின ஒரு வடக்கு வடநாட்டான காமிச்சுங்களா, நீங்கள் வடநாட்டு கவிஞனை காட்டுங்களேன், முடியாது. அதனால் எந்த வகையிலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் தேசியத்தை அவமானப்படுத்துவதில்லை. ஏதாவது ஒரு காரணம் காட்டி நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து முக்கியமாக, கர்நாடகாவில் போய் நீங்கள் கர்நாடக வாழ்த்து இல்லாமல் தேசிகிதம் வாழ்த்து வாடுங்க சட்டசபையில் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், பாடிய முடியுமாங்க? அங்கே கர்நாடக மாநில வாழ்த்து இல்லாமல் தேசிகிதம் இசைத்து அதுக்கப்புறம் நீங்கள் கர்நாடக வாழ்த்து பாடுங்கன்னு சொல்லட்டுமே. பாஜக ஒருத்தரோட 5 வருஷம் பாஜக ஆட்சி இருந்ததில்ல, கேள்விப்பட்டீங்களா? கர்நாடகாவில் என்றைக்காவது வந்து தேசிகிதம் தொடங்கிய பிறகு கர்நாடக மாநில பாடல் வாழ்த்து பாடல் பாடுவார்கள் எங்கே இருந்ததா? குறுகிய எண்ணம் படைத்த, குறுமதி படைத்த ஒரு அலங்கார பதவியில் அமர்ந்து கொண்டு இப்படிலாம் செய்ய முடியும் என்றால் அது பாஜக கவர்னரால் மட்டும்தான் முடியும். சரி, ஓகே. முன்னாடி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கலைஞர் ஆட்சி எல்லார ஆட்சியுமே கலைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இவரோட நோக்கம் என்னவாக இருக்குமா? இதே போல் ஆளுநரோட எந்த இதுக்குமே இவங்க ஒத்துப்போவது இல்லை, ஆளுநர் சொல்கிற இந்த விஷயமுமே இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சி கலைக்க வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை ஆளுநர் மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆட்சியில் கலைக்க முடியாதுங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப காலம் கடந்து போன ஒரு பொம்மாத்து வேலைகள். கர்நாடகா விசஸ் சுப்ரீம் கோர்ட் கேஸில் பொம்மை கலைக்கப்பட்ட கேஸில் நம்ம பார்த்துட்டோம், திரும்ப ஒரு முயற்சி எடுக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம், எம்பிக்களை விலைக்கு வாங்கலாம், இப்படி தான் அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க பல இடத்துல. எம்எல்ஏவே இல்லாத இடத்துல கூட எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துவது தான் பாஜகவுடைய கைவந்த கலை. தமிழ்நாட்டில் அந்த சித்து விலை தொடங்கி விட்டார்கள். இன்னும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது, இதற்கு முன்பாக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும். பாஜக வளர்ந்திருக்கிறது, இரட்டை இலக்கத்தை ஓட்டு வங்கி தொட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்தவரை இந்த எம்எல்ஏ கூட விலைக்கு வாங்கலாம், ஏதோ ஒரு 2 MP கூட விலைக்கு வாங்கலாம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் அவங்களுக்கு தெரியும், இப்போ எடுத்த கருத்து கணிப்பு நீங்கள் 2 சேனல் எடுத்தாங்க, அந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்துட்டோம். அதன் பிறகு வந்து அவர்களுக்கு வந்து ஆசை இருக்கிறது என்றால் அதை நம்ம தடுக்க முடியாது. ஆசைப்படுறவர்கள் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது, பட்டுக்கிட்டோம்.